ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் சமையல். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் கிரேவி எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கிரேவி செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் மட்டன் கிரேவி செய்ய 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். அப்புறம் மல்லி 3 டீஸ்பூன், சீரகம் மிளகு 1 டீஸ்பூன், 10 வரமிளகாய், அதுக்கப்புறம் பிரியாணி இலை 3 எடுத்திருக்கோம், கருவேப்பிலை 2, அன்னாச்சி மொக்கு 3, அதுக்கப்புறம் ரோஜா இதழ் கொஞ்சம், கல்பாசி கொஞ்சம், அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு 2, ஏலக்காய் 1. இப்போது கடாயில் நாங்கள் எடுத்து வச்ச 3 ஸ்பூன் மல்லி போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். மல்லி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ மல்லி நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச 10 வரமிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு மிளகாவும் மல்லியும். அதை எடுத்து நம்ம வேறு ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 2, வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறத போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இப்போ சேர்த்திக்கலாம். அது நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நாங்கள் எடுத்து வச்ச 1/4 கிலோ கறி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடி வச்சு 6 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அப்போ தான் மட்டன் நல்லா வெந்துடும். தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. 1 விசில் விட்டாச்சு. ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கறி நல்லாவே வெந்திருந்தது. ஸோ நான் வந்து இதை சுட சுட சர்வ் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டதுனால குழம்பும் கொஞ்சம் வத்தி இருக்குது, நல்லா கிரேவியாகவும் இருக்குது. இந்த டெக்ஸ்சர் கலர்லாம் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும்.
நீங்கள் ஒரு டைம் இந்த மட்டன் குழம்பு செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு டைம் நீங்கள் மட்டன் எடுக்கும்போதும் இந்த ரெசிபி தான் ட்ரை பண்ண ஆசைப்படுவீங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு கவர்ந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.